தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் டாக்டர் சுந்தரராமன் மற்றும் இந்திய ஜவுளி தொழில்கள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மூலப்பொருட்கள் விலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஜவுளி தொழில் சங்கிலி தொடரில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ஜவுளி தொழில் மீண்டும் சிறப்பான வளர்ச்சியை பெற பருத்திக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% இறக்குமதி வரியை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும், ஐரோப்பிய மற்றும் இங்கிலாந்து நாடுகளுடன் விரைவில் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும், செயற்கை இழைகளுக்கு விதிக்கப்படும் தர கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும், வங்கதேசத்துக்கு இந்தியா அளித்து வரும் சலுகைகளை பயன்படுத்தி சீனா ஜவுளி பொருட்களை வங்கதேசம் வழியாக அதிகளவு இந்திய சந்தைக்கு அனுப்பி வருகிறது. செயற்கை இழைகளுக்கு தர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோல இறக்குமதி செய்யப்படும் சீன ஜவுளி பொருட்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தனா்.